தொழிலாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் இந்துமத இணைப்பிழக்கம் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நாராயணர் பார்ட் டூ, இதில் 49லேருந்து 101 வரை இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். 49, பரசுராம அவதாரம் எத்தனையாவது அவதாரம் அப்படின்னா 6. அதாவது 10 அவதாரங்களில் ஒவ்வொன்று எத்தனையாவது அவதாரம், 5வது அவதாரம் என்ன, 6வது அவதாரம் என்ன அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். ஸோ அதுக்காக இந்த கொஸ்டின் வச்சுருக்கு. அடுத்தது, பரசுராம அவதாரத்தில் நாராயணன் கையில் இருப்பது. பரசுராம அவதாரத்தில் வந்து நாராயணன் கையில் என்ன இருக்குது அப்படின்னா கோடாரி இருக்கும், கோடாரியுடன் தான் இருப்பார். அடுத்தது, தட்சிண அயோத்தி என அழைக்கப்படும் ஊர் எது அப்படின்னா வடுவூர். தட்சிண அயோத்தி என அழைக்கப்படும் ஊர் வடுவூர். சிரஞ்சீவி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா விபீஷணனும் அனுமனும். சிரஞ்சீவி என அழைக்கப்படுபவர் விபீஷணன் மற்றும் அனுமன். அனுமனின் மனைவி, அனுமனுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆகும் நினச்சிக்காதீங்க. அனுமனோட மனைவி யார் அப்படின்னா ஸ்வர்ச்சலா. அனுமன் மனைவி ஸ்வர்ச்சலா. கல்யாண ஆஞ்சநேயர் திருக்கோவில் உள்ள இடம் தைலாவரம். கல்யாண ஆஞ்சநேயர் திருக்கோவில் உள்ள இடம் தைலாவரம். ராமர் பாலம் எங்கு ஆரம்பமாகிறது அப்படின்னா ராமேஸ்வரம். ராமர் பாலம், ராமர் பாலம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. ராமர் பாலம் எங்கே ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னா ராமேஸ்வரத்தில் தான் ஆரம்பிக்குது. இலங்கையில் இல்லை, ராமர் பாலம் ராமேஸ்வரத்தில் தான் ஆரம்பிக்குது. ராமனின் தந்தை யார்னா தசரதன். ராமனின் தந்தை தசரதன், அதாவது ராம அவதாரத்தில் அவருடைய தந்தை வந்து தசரதன், தசரத சக்கரவர்த்தி என்ற மன்னன். தசரதன் மகனாக ராமன் அவதரித்த இடம் வந்து அயோத்தி. தசரதனோட மகனாக 7வது அவதாரத்தில் ராமன் அவதரித்த இடம் அயோத்தி. இந்த ராம அவதாரத்தில் வந்து இறைவன், அதாவது நாராயணோட குணங்கள் என்னென்ன குணங்கள்லாம் வந்து குறிப்பிடப்படணும் அப்படின்னா, குருவாக்கிய பரிபாலனம், தந்தை தாய் வாக்கிய பரிபாலனம், சகோதர வாஞ்சை, சரணாகதி அளித்தல், துஷ்ட நிக்ரக சிஷ்ட பரிபாலனம். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, நீங்கள் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரிலாம் வராது. விஸ்வாமித்திரர் ராமனிடம் எந்த அரக்கியை கொல்ல சொன்னார், இதுதான் வந்து குரு சொல்கிற பேச்சு கேட்குறது, அதுதான் வந்து குருவாக்கிய பரிபாலனம். அது யார் அப்படின்னா விஸ்வாமித்திரர் அவர்கள். விஸ்வாமித்திரர் வந்து ராமனிடம் எந்த அரக்கியை கொல்ல சொன்னார் அப்படின்னா தாடகை. இந்த தாடகைங்கிற அரக்கியை தான் வந்து அவர் கொல்ல சொல்லுவார். அதனால் வந்து ராமன் அந்த அரக்கியை கொன்றுவார். நம்ம இதுக்கு மேலே அந்த பொறுத்துக ஆப்ஷனில் கூட அந்த ஒவ்வொரு அவதாரத்துலேயும் யார் யார் கொள்வார்னு போட்டிருப்பேன். ராமனின் சிற்றன்னை யார் அப்படின்னா கைகேயி. ராமனின் சிற்றன்னை கைகேயி. ராமன் கானகம் சென்றதில் தங்கிய இடம், சென்றபோதுன்னு வச்சுக்கலாம், கானகம் சென்றபோது தங்கிய இடம் அப்படின்னா பஞ்சவடின்னு சொல்லுவாங்க. கானகம் சென்றபோது தங்கிய இடம் பஞ்சவடி. பஞ்சவடியில் உள்ள ஆலமரங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா 5. அந்த ராமன் தங்கிய இடத்துல 5 ஆலமரங்கள் இருக்கும். 5 ஆலமரங்கள் இல்லாதனால் இருக்கிறனால தான் அந்த இடத்த பஞ்சவடி அப்படின்னு அழைக்கிறாங்க. ராமனின் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா ராமனோட சேர்ந்து 6 பேர். சரிங்களா, ராமனின் உடன் பிறந்தவர்கள் ராமனுடன் சேர்த்து, சாரி, 7 நபர்கள், 6 நபர்கள் ராமனோட சேர்த்து 7 நபர்கள். ராமனோட தம்பியில் பேசா தம்பி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சத்ருகன். பேசா தம்பி என அழைக்கப்படுபவர் சத்ருகன். அந்த ராமனோட தம்பிகள் சரியான வரிசை, முதல் முதல்ல சீனியர் யார் அப்படின்னா ராமன், அடுத்தது பரதன், லட்சுமணன், சத்ருகணன். இந்த சத்ருகணன் தான் பேசா தம்பி, நடுவில் இருக்கிறவர் தான் பேசா தம்பி, பார்த்தீங்களா, 4வது நபர். அடுத்தது குகன், சுக்ரீவன், விபீஷணன், கடைசி தான் விபீஷணன். ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகணன், குகன், சுக்ரீவன், விபீஷணன். ராமனை திருமணம் செய்ய முயன்ற அரக்கி யார் அப்படின்னா சூர்ப்பனகை. ராம விஸ்வாமித்திரர் சொன்னதுனால கொன்ற அரக்கி தாடகை. ராமனை திருமணம் செய்ய முயன்ற அறைக்கு வந்து சூர்ப்பனகை. அடுத்தது, வாலியின் தம்பி தான் சுக்ரீவன். வாலியினோட தம்பி தான் சுக்ரீவன். எப்படின்னா நீங்கள் இந்த தமிழ் படிக்கிறப்ப தெரிஞ்சிருக்கும், குகன் வந்து 5வதாக வந்து இணைவார், காணகம் செல்கிறதுக்கு முன்னால் வந்து இணைவார் தான் வந்து குகன்.
அதுக்கப்புறம் தான் வந்து சுக்ரீவன் இந்த வாலியை கொல்ல சொன்னதுனால வந்து சுக்ரீவன் வருவார். கடைசியாக விபீஷணன், வாலியோட தம்பி யார் அப்படின்னா வந்து சுக்ரீவன். தன் எதிரியின் பாதி பலத்தை பெறுபவன் யார் அப்படின்னா வந்து வாலி. வாலி தான் வந்து சுக்ரீவனோட அண்ணன், தன் எதிரியோட பாதி பலத்தை வந்து அவன் பெற்று யார் எதிரியாக இருந்தாலுமே. வாலியின் மனைவி யார் அப்படின்னா தாரகை. வாலியோட மனைவி தாரகை, வாலியின் தம்பி சுக்ரீவன். வாலியின் தம்பியாக தான் இருப்பார், பின்பு ராமனை பின்தொடர்ந்து ராமன் தம்பியை மாறிடுவார். தாரகை, அது தாடகை. தாரகைனா வாலியின் மனைவி, தாடகைனா ராமன் கொன்ற பெண், விஸ்வாமித்திரர் சொன்னதுக்காக கொன்ற பெண். வீணை கொடி வேந்தன் என அழைக்கப்படுபவன் ராவணன். வீணை கொடி வேந்தன் ராவணன். அடுத்தது, புகையிறு மரணம் எய்தி புகழ் கொண்ட என கம்பர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா கும்பகர்ணன். புகையிறு மரணம் எய்தி புகழ் கொண்ட என கம்பர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா கும்பகர்ணனை தான் குறிப்பிடுகிறார். குடம் போன்ற காது உடையவன் தான் வந்து கும்பகர்ணன். குடம் போன்ற காது உடையவன் கும்பகர்ணன். முரம் போன்ற நகத்தை உடையவள் சூர்பனகை. இந்த சூர்பனகை தான் வந்து திருமணம் செய்ய வருவா. அதான் வந்து முரம் போன்ற நகத்தை உடையவள் சூர்பனகை. ராவணன் திருட முயன்ற மலை. ராவணன் வந்து எந்த மலையை திருட முயல்வார் அப்படின்னா கைலை மலையவே திருட முயன்றவர் தான் வந்து ராவணன். சங்கர்சனர் என அழைக்கப்படும் அவதாரம் எது அப்படின்னா வந்து பலராம அவதாரம். ஆறு பரசுராம அவதாரம், ஏழு தசரதராமர், எட்டு வந்து பலராமர். சங்கர்சனர் என அழைக்கப்படுவது பலராம அவதாரம். இந்த பலராமன் யாருடைய அம்சம் அப்படின்னா ஆதிசேடன். பலராமன் யாருடைய அம்சம்னா ஆதிசேடன். பலராம அவதாரத்தில் விஷ்ணுவின் நிறம் வந்து வெள்ளை. பலராம அவதாரத்தில் மட்டும், எட்டாவது அவதாரமான பலராம அவதாரத்தில் விஷ்ணுவின் நிறம் வெள்ளை. அதுவே வெள்ளை குதிரையின் மீது வரும் அவதாரம் எது அப்படின்னா கல்கி அவதாரம். கண்ணன் புரிந்த பால லீலைகளில் உடனிருந்தவர் யார் அப்படின்னா பலராமர். கண்ணன் புரிந்த பால லீலைகளில் உடனிருந்தவர் தான் வந்து பலராமர். இதுதான் அந்த பலராமன் தான் வந்து ஆதிசேடனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. எட்டாவது அவதாரம், இதற்கு வேறு பெயர் சங்கர்சனர் எனவும் அழைக்கப்படும். எல்லா ஜீவன்களும் இறைவனும் பிறப்பற்றவனும் எங்கும் வியாபித்திருக்கும் ஆகிய நான் எனது ஆத்ம மாயையில் ஜனனிக்கிறேன், ஆத்ம மாயையில் ஜனனிக்கிறேன் என கூறும் அவதாரம் எந்த அவதாரத்தில் சொல்லுவார் அப்படின்னா கிருஷ்ண அவதாரம். எல்லா ஜீவன்களும் இறைவனும் பிறப்பற்றவனும் எங்கும் வியாபித்திருப்பவனாகிய அப்படி வரும் நினைக்கிறேன். வியாபித்திருப்பவனாகிய நான் எனது ஆத்மமாயில் ஜனனிக்கிறேன் என கூறும் அவதாரம் கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ண கமலம் பூ எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும்னா மூன்று வருடத்திற்கு ஒரு முறை பூப்பது தான் வந்து கிருஷ்ண கமலம். பிரம்ம கமலம் எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும்னா வருடம் ஒரு முறை பூப்பது தான் வந்து பிரம்ம கமலம். கிருஷ்ண கமலம்னா மூன்று வருடத்திற்கு ஒரு முறை, பிரம்ம கமலம்னா வருடம் ஒரு முறை. வேதா நாம் சாம வேதோஷ்மி என கூறியவர் யார் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா. வேதா நாம் சாம வேதோஷ்மி என கூறியவர் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணன் வாசுதேவன் தேவகிக்கு புத்திரனாய் பிறந்த இடம் மதுரா. தசரதராமருடைய மகனாக பிறந்தது வந்து அயோத்தி. அதுவே வந்து வாசுதேவன் தேவகிக்கு புத்திரனாய் பிறந்த இடம் வந்து மதுரா. அதே வந்து நந்தகோபாலன் யசோதைக்கு புத்திரராய் வளர்ந்த இடம் ஆயர்பாடி. சரிங்களா, வாசுதேவன் தேவகினா மதுரா, நந்தகோபாலன் யசோதைனா வந்து ஆயர்பாடி. வாசுதேவர் என அழைக்கப்படுவார் யார் அப்படின்னா கிருஷ்ணன். அதுவே வந்து தத்தாத்ரேயர் அப்படின்னா பரசுராம அவதாரம். அதே வந்து அதே மாதிரி சங்கர்சனர் அப்படின்னா பலராம அவதாரம். வாசுதேவர் என அழைக்கப்படுபவர் கிருஷ்ணன். கண்ணன் கோகுலத்தில் எத்தனை வயது வரை வாழ்ந்து வந்தார் அப்படின்னா 16 வயது வரை வாழ்ந்து வந்தார். 16 வயது நிலை அப்படி வச்சுக்கேன்.
கண்ணனுக்கு பாலூட்டி கொல்ல நினைத்த பெண் போதனை. பாருங்கள் யார் யாரெல்லாம் வராங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு தாடகை, குரு விஸ்வாமித்திர சொன்னதுக்காக கொன்ற பெண் தான் வந்து தாடகை. அடுத்தது பார்த்திங்கன்னா முரம் போன்ற காதுடையவள் தான் சூர்பனகை, அவள் திருமணம் செய்ய வந்தவள். அதே போல் கண்ணனுக்கு பாலூட்டி கொல்ல நினைத்த பெண் வந்து யார் அப்படின்னா போதனை. குபேரனின் மகன் யார் யாருன்னா நலகூவரன் மணிக்கிரீவன். நலகூவரனும் மணிக்கிரீவன் தான் குபேரனின் மகன்கள். கிருஷ்ணன் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் யாருக்கு காட்டினார் அப்படின்னா வந்து யசோதை. கிருஷ்ணன் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் யாருக்கு காட்டினார் அப்படின்னா யசோதைக்கு. ஒரு முறை வந்து வாயில் மண்ணளி போட்டுருவார், அதற்காக யசோதை வாயை பிளக்கும்போது அந்த அண்ட சராசரங்களையும் யசோதைக்கு காட்டினார். ஆயர்பாடியில் பெருமழை பெய்த போது குடையாக பிடித்த மலை எதுனா கோவர்த்தன மலை. ஆயர்பாடியில் வந்து பெருமழை பெய்த போது கோவர்த்தன மலை தான் கிருஷ்ணன் வந்து குடையாக பிடிப்பார். மகாபாரதத்தில் துரியோதனனிடம் தூது சென்றவர் துவாரகைநாதன் என்ற கிருஷ்ணன். துரியோதனிடம் தூது சென்றவரும் கிருஷ்ணன் தான், அர்ஜுனனுக்கு தேரோட்டியவரும் கிருஷ்ணன் தான். பார்த்தனன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அர்ஜுனன். அர்ஜுனன் தான் வந்து பார்த்தனன். பார்த்தனாகிய அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தவர் கிருஷ்ணன். பார்த்தனாகிய அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தவரும் கிருஷ்ணர் தான். துரியோதனனிடம் தூது சென்றவரும் துவாரகைநாதன் என்ற பெயரில் இருந்த கிருஷ்ணன். அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்தவர் கிருஷ்ணன். கிருஷ்ணன் யாருக்கு கீதா உபதேசம் செய்தார்? அர்ஜுனனுக்கு. இந்து மத நூல்களில் தலை சிறந்த ஞான நூல் கீதை. கீதை எதில் இருக்குது? மகாபாரத்தில் இருக்குது. கண்ணபிரான் வரலாற்றை கூறும் நூல்கள் எது அப்படின்னா பாகவதம் மகாபாரதம். கண்ணபிரான் வரலாற்றை கூறும் நூல்கள் பாகவதம் மகாபாரதம். கலியுக முடிவில் கிருஷ்ணன் எடுக்கும் அவதாரம் எதுனா கல்கி அவதாரம். கலியுகம்னா இப்போ இருக்கிறதான் கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், இப்போ இருக்கிறது கலியுகம். கலியுக முடிவில் கிருஷ்ணன் கல்கி அவதாரம் எடுத்து வருவாருங்கிறாங்க. வெள்ளை குதிரையின் மீது வருவாராமா. கலியுகம் எத்தனையாவது யுகம்னா நான்காவது யுகம் இப்போ இருக்கிறதான். யுகங்களை வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு வந்து கிரேதாயுகம், அடுத்து திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். அதாவது ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொன்று பண்ணால் சிறப்பு. கிரேதா யுகத்தில் வந்து தவம் இருப்பாங்களாமா, திரேதா யுகத்தில் யாகம் செய்வாங்களாம், துவாபர யுகத்தில் வந்து கோவில் வழிபாடு, கலியுகம் இப்போ வந்து இறைவன் நாமம், இறைவன் பேர் சொன்னால் போதுமா முக்தி பெறுவதற்காக. கிரேதா யுகத்தில் தவம் இருந்தால் தான் முக்தி பெற முடியும். திரேதா யுகத்தில் யாகம் செய்து முக்தி பெறுவார்கள். துவாபர யுகத்தில் கோவில் வழிபாடு, அதனால தான் இந்த கோவில் வழிபாடு செஞ்சு முக்தி பெறுவார்கள். கலியுகத்தில் வந்து இறைவனோட பேர் சொன்னாவே முக்திங்கிறாங்க. இதெல்லாம் எப்படின்னு தெரில, தெரிஞ்சுக்க. வாயு புராணத்தில் கூறப்பட்டுள்ள அவதாரங்களின் எண்ணிக்கை வந்து 7. கிருஷ்ணனோட அவதாரம், அவரோட அவதாரம் வந்து 10 சொல்கிறோம் இல்லைங்களா, ஆனால் வாயு புராணத்தின்படி அவருடைய அவதாரம் 7 தான். திறன் வந்து நாராயணர் முடிஞ்சது, உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். அடுத்த வகுப்பு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.